தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம், நீங்கள் அனாதைகளாக இருக்கலாம், நீங்கள் ஆதரவற்றவர்களாக இருக்கலாம், அல்லது அன்னையை பற்றி கேள்விப்பட்டு அன்னையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு அன்னையினுடைய அருளுக்காக ஆசீருக்காக அன்னையினுடைய ஆலயத்தை அன்னையினுடைய ஆலயத்திலே வந்து அன்னையினுடைய முகத்தை பார்த்து தரிசிக்க வேண்டும், எனவே அது மட்டுமே போதும், நான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டியதில்லை, நான் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், எனவே எனக்கு அன்னையினுடைய அன்பு கிடைத்தால் மட்டுமே போதும், காரணம் நான் அன்னையினுடைய பிள்ளை, நான் அன்னையினுடைய மகள், நான் அன்னையினுடைய மகன் என்று யார் யார் எல்லாம் இந்த அன்னையின் ஆலயத்தை நோக்கி தேடி அவளோடு வருகின்றார்களோ நீங்கள் அன்னையினுடைய பிள்ளைகள், காரணம் உங்களுக்கு அன்னையின் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களை குறித்து ஆரோக்கியனை பெருமிதம் கொள்கிறார், எல்லா மக்களும் என்னுடைய பிள்ளையின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த என்னுடைய பிள்ளையினுடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய மைந்தர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பெருமிதம் கொண்டு எல்லா மக்களிடத்தாரும் என் மகனிடத்திலே நம்பிக்கை கொள் என்று சொன்னார். அந்த அருளை ஆசிரை பாக்கியத்தை பெறுவதற்காக இன்றைய வழிபாட்டிலே நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். எனவே அந்த நம்பிக்கையோடு அன்னையினுடைய இந்த பலியை இணைவோம். அன்னையினுடைய அருளும் பரிந்துரையும் நிறைவாக நமக்கு கிடைக்க பெற்று ஆசியோடு அவளோடு இணைந்து பயணிப்பின் நம்பிக்கையிலே இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். ஆண்டவரே
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்ததற்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவரது பேரன்பு என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம்மோடு ஒப்புரவாக்கினோ அந்த ஒப்புரவு செய்தியை அவரே என்னிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பரிசேயரோ வெளியேறி இயேசு எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராக அசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அன்னையார், எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், நம்மை அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டிருக்கிறார். சங்கங்களை இரண்டாக பிரித்திருக்கின்றார். இஸ்ரேலை நடத்தி சென்றிருக்கிறார். பாரவோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்து நன்றி செலுத்துங்கள் என்று ஆண்டவருடைய முழு அன்பை புகழ்ந்து சங்கீத ஆசிரியர் பாடுகின்றார். சட்டம் என்பது நாங்கள் இறந்தாலும் இறப்போம் ஒழிய ஆண்டவுடைய நாளிலே ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். இந்த ஆளு பரியா ஓய்வு நாள் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த நேற்றைய நற்செய்தி அந்த சூம்பிய கை உள்ள அவனை வந்து குணப்படுத்திட்டான். எனவே ஓய்வு நாளில் அவருடைய சூழ்நிலைகள் கதிர் கொய்தது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதனால் பாரும், ஓய்வு நாள் செய்யக்கூடாததை உங்களுடைய சூழல்கள் செய்கிறார்கள் என்று இயேசுட்டு கேட்கிறான். அப்போ தான் அவருக்கு பாவியலா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, தாமும் தம்முடைய இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தாவீது என்ன செய்தார். அதாவது இங்கே ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறார்னா, முள்ள முள்ளால் எடுக்கிறார். இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவருடைய சொந்தர்களும் அப்பங்களை உண்டார்களே, அதை குருக்கள் தானே சாப்பிடணும், குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்பது தவறல்லவா. மேலும் குருக்கள் ஓய்வு நாள் பணியாற்றுகின்ற பொழுது அதை குற்றமாக நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா. ஒரு ஓய்வு நாளில் நாம் போய் ஒரு உயிரை காப்பாற்றுவது, அந்த உயிரை காப்பாற்றாமல் இருப்பது தீமை இல்லையா.
எனவே ஓய்வினால் நாம் நன்மை செய்ய வேண்டும். அதனால்தான் நான் பழியல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஓய்வு நாளில் ஆண்டவர் இயேசு அந்த புதுமையை செய்தார். அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எசையா சொன்ன அந்த இறை வார்த்தை இன்றைய நச்சினுடைய இரண்டாவது பகுதியாக வருகின்றது. நீங்கள்லாம் இவரை நோக்கி வர்றீங்களே, இவருடைய வார்த்தையை கேட்டு வர்றீங்களே, இவர் யாரு தெரியுமா? இவர் தான்ப்பா என் ஊழியர், இவரை தான் நான் தேர்ந்தெடுத்தேன், இவர் என்னுடைய அன்பர், இவரில் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவர் மக்களுக்கு நீதியை அறிவிப்பார். கடவுளுடைய நம்பிக்கைக்கு முன்பாக குறிப்பாக கிரேக்கர்களுக்கு அவருடைய கலாச்சாரத்தில் அதான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் கொடுங்கள். எனவே நீங்கள் கடவுளுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுங்கள், மனிதனுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு. இப்போ என்ன இங்கே இயேசு பிரச்சனையை பார்க்க, தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம், பப்ளிசிட்டி வேணாம். ஏன்னா நீங்கள் எல்லாம் என் பின்னாடி வர்றீங்க, உங்கள் எல்லாருக்கும் என் மீது நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் என் பின்னாடி வந்தீங்கன்னா பெரிய கூட்டம் வந்துடும், ரோமர்கள் பார்ப்பார்கள். எனவே மக்கப்பேரில் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு 1000 பேர் மடிந்தார்களே, அதே போல் என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மடிந்து போவீர்கள். எனவே என்னை பற்றி நீங்கள் யார்ட்டும், இட் வில் பிகம் அ பொலிட்டிக்கல் ரிபல்லியன், ஒரு அரசியல் போராட்டமாக, ஒரு அரசியல் புரட்சி வெடிக்கும். எனவே ரோமானிகள் வந்து இந்த சாதாரண என் பிள்ளைகளை கொண்டு போட்டு போயிடுவாங்கப்பா, நீ என்னை பற்றி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அப்போ யார் யாரெல்லாம் இயேசுவை நம்பினார்களோ அவர்களை குறித்து ஆண்டவர் பெருமிதம் கொள்ளுகின்றார், மகிழ்ச்சி கொள்கின்றார். எல்லா மக்களினங்களும் இவரில் நம்பிக்கை கொள்வர், நம்பிக்கை கொண்டதுனால தான் அவர் பின்னாடி வந்தாங்க. எனவே இன்று அன்னையினுடைய ஆலயத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க. எல்லா மக்கள், ஏழைகள், அனாதைகள் என்னுடைய சபை மன்றாட்டு தாழ்ந்தோர் வறியோருடையே மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை அம்மா ஏழை வறியவர்கள். எனவே அந்த அன்னை கன்னிமரியாடத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது, நான் படித்தவனா படிக்காதவனா, பணக்காரனா தமிழனா தெலுங்கனா மலையாளியா, அதெல்லாம் அம்மா பார்க்கல. நீங்கள்லாம் என்னுடைய பிள்ளைகள், வெளியில் வந்த பக்கத்தில் பார்க்க பயமாக இருக்கிறது. இருந்தாலும் அன்னையின் ஆலயம் திறக்கப்படாதா? அன்னையினுடைய அந்த முகத்தை நாங்கள் தரிசிக்க மாட்டோமா? இன்று வேளாங்கண்ணி ஆண்டு பொருளாக நடக்குமா என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருகின்ற தொலைபேசிகள். எனவே யார் யார் எல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லா மக்களினங்களும், யூதர்களுக்கு மட்டுமல்ல, நாட் பவுண்ட்ரி. அன்னைக்கு வந்து இயேசு அந்த பாரசீகத்தில் இருந்தார், பவுண்ட்ரி எல்லை. இன்னைக்கு பவுண்ட்ரியே கிடையாது, எல்லையே கிடையாது. வேளாங்கண்ணில் இருக்கிற எல்லா இடத்துல, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் எல்லா மக்களும் என் மீது, என்னுடைய மக்கள்கிட்ட நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் நீங்கள் எல்லாருடைய பிள்ளைகள், யார் யார் எல்லாம் அன்னையின் மீது நம்பிக்கை கொண்டு வருகின்றீர்களோ அன்னையினுடைய அருளும் ஆசீரும் உங்களுக்கு கிடைக்கும். எசையா இறைவாக்கினுடைய இறைவாக்குகள் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியதோ அதே இறைவாக்கு என்று அன்னையின் மூலமாக அந்த தாய் தன்னுடைய மகன் நிறைவேறிய அந்த ஆசீர்வாதங்களை ஒரு தாயாக இருந்து நமக்கு பெற்றுத்தருகிறார். உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று அன்னை தன்னுடைய இரண்டு கரங்களை விரித்து, அதான் நாங்கள் நேற்று கொண்டாடி முடித்தோம், உத்திரிய மாத அன்னையினுடைய திருநாள். ஓப்பன் ஆர்ம்ஸ், திறந்த கைகள், கையில் வந்து குழந்தையை தூக்கி வச்சிட்ருக்கிறார், அரவணைக்கு காத்து கொண்டிருக்கிறார் அந்த அன்னை. எனவே அந்த அன்னையினுடைய ஆலயத்தை நோக்கி திறந்த மனதோடு திறந்த இதயத்தோடு தாய் கைவிரித்து காத்து கொண்டிருக்கிறார். எல்லா மக்களினங்களும் அன்னையை நோக்கி வாருங்கள், உங்களை குறித்து அன்னை பூரிப்படைவார். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் என்றும் என்னாலும் உங்களோடு தங்கும். சுரங்களின் இசையிலே கழிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. நம் நன்றி காணிக்கையார், நன்றி காணிக்கையார்,
சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே எல்லாம் இறைவனின் கொடைகளே இதய நன்றிகள் இந்துங்களே இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குவார் செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் இயேசுவே நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும் உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மொழி எழுந்துவாரும் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்திப்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாறும் தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனே